அனைவருக்கும் வணக்கம். இனம் பன்னாட்டு தமிழ் ஆய்விதழ் சார்பாக இனம் இணையம் வழியாக நடைபெறக்கூடிய இனம் காணுதல் நிகழ்விற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய இனம் பதிப்பாசிரியர்களான முனைவர் முனிஸ்மூர்த்தி அவர்களுக்கும் முனைவர் சத்யராஜ் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் பங்கேற்க வந்துள்ள ஏனைய பேராசிரியர் தோழமைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வகையில் இன்றைய நிகழ்வில் எனது முனைவர் பட்ட ஆய்வேட்டின் சுருக்கத்தினை தொகுத்து வழங்கவிருக்கிறேன். தங்க அகப்பாடல்களில் உருக்காட்சி என்னும் தலைப்பில் பேராசிரியர் முனைவர் சு ராசாராம் ஐயா அவர்களின் நெறிகாட்டுதலின் கீழ் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 2014 முனைவர் பட்டம் பெறப்பட்ட ஆய்வேடு இது. அதன் தொடர்பான சுருக்கத்தினை வழங்கவிருக்கிறேன். இந்த சங்க அகப்பாடல்களில் உருக்காட்சி, இந்த உருக்காட்சி தொடர்பான ஆய்வு முன்னோடிகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது பல்வேறு ஆய்வு முன்னோடிகள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ரத்ன கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெரிய புராணத்தில் உருக்காட்சி என்னும் ஆய்வும், பூமு சாந்தமூர்த்தி கம்பராமாயணத்தில் உருக்காட்சி என்ற ஆய்வும் முனைவர் பட்டமாக நூலாக வெளிவரப்பட்டிருக்கிறது. ஆய்வில் நிறைஞர் பட்ட ஆய்வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவை குப்புலால் நெய்தர்களியில் உருக்காட்சி, ஏ பழனிசாமி குறுந்தொகையில் உருக்காட்சி, அப்புறம் நானே என்ன பண்ணேன் என்னோட ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை வந்து 500 தோல்கூற்றில் உருக்காட்சி என்ற தலைப்பின் கீழும் செஞ்சிருக்கிறேன். இது தவிர பாத்தீங்க அப்படின்னா, துறை சீனிச்சாமி சாந்தமூர்த்தி ஆகியோரின் கம்பராமாயண உருக்காட்சிகள் பற்றிய ஆய்வு வெளிவந்திருக்கு. அப்புறம் தமிழண்ணல் சிங்காரவேலன் ஆகியோரோட சங்க இலக்கியங்களை உருக்காட்சியின் வழி காணும் முயற்சிகளும் வெளிவந்திருக்கு. அப்புறம் ஆசிரியர் பேர் தெரியல, தெரியாத ஆசிரியர் பெயர்களை எடுத்துக்கிட்டு அதன் வழியாக, இந்த உருக்காட்சியின் வழியாக ஆசிரியர்களை இனம் காணுதல் நிகழ்வும் தமிழன்னல் போன்றவர்களால நிகழ்த்தப்பட்டு இருக்கு. இதெல்லாம் உருக்காட்சி தொடர்பான முன்னாய்வுகள். சுதந்திரமுத்து அப்படி பாத்தீங்கன்னா, புது கவிதையின் உருக்காட்சிகள் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆய்வு முன்னோடிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஆய்வு சங்க அகப்பாடல்களில் உருக்காட்சி என்னும் ஆய்வு நிகழ்த்தப்பட்டு இருந்திருக்கு. இதை நான் 5 இயல்களாக பகிர்ந்து கூறியிருக்கிறேன். உருக்காட்சி முதல் இயல்ல வந்து உருக்காட்சி விளக்கமும் வரையறையும், இரண்டாவது இயல் பாத்தீங்க அப்படின்னா 50 உருக்காட்சிகள், மூன்றாவது இயல் 5 உருக்காட்சிகள், அப்புறம் 5 உருக்காட்சிகள், அப்புறம் பிற இயற்கை உருக்காட்சிகள் என்று 5 பகுப்பாக இதனை வரையறை செஞ்சிருக்கிறேன். இயல் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா உருக்காட்சி விளக்கமும் வரையறையும். இதுல இந்த உருக்காட்சி தொடர்பான கருத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கு, அது அகராதிகள் என்ன சொல்லியிருக்கு, விளக்கம் சொல்லியிருக்கு, அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க, உருக்காட்சியும் காட்சி தன்மையும் எவ்வாறு இருக்கு, இப்ப உருக்காட்சி தொடர் ஆட்சி எப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, தமிழன்னல் பாருங்க ஒப்பிலக்கிய அறிமுகம் என்ற நூல்ல உருக்காட்சி என்ற சொல்லை கையாண்டிருப்பாரு. அப்புறம் சங்க இலக்கியத்தில் ஒப்பீடு என்ற நூல்லையும் அவரே அந்த உருக்காட்சி என்ற சொல்லை ஆட்சி செய்திருப்பார். அப்புறம் செந்தமிழ் செல்வி திங்கள் இதழ்ல தமிழ் இலக்கியம் விமர்சனம் போன்ற இதழ் நூல்ல உயிர் உள்ளம் உடல் என்ற காப்ப அரவணன் நூல்கள் அப்படி இந்த நூல்களை எல்லாம் உருக்காட்சி என்ற தொடரை ஆட்சிப்படுத்தி அவங்க உருக்காட்சிக்கான விளக்கங்களை தந்திருப்பார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உருக்காட்சி எவ்வாறு அமையும் அப்படின்னு பாத்தீங்க, கவிதை உறுப்புகளில் ஒன்றான இந்த கற்பனை உருக்காட்சிக்கு அடிப்படையாக இருக்குது அப்படின்லாம் சில எப்படி அமையக்கூடிய விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உரு அப்படின்றதுக்கு இந்த அகராதிகள் எப்படியெல்லாம் விளக்கம் தருது, ஒன்றை இன்னது என தெரிய காட்டுவது உருக்காட்சி அப்படின்ற விளக்கங்களையும், அதற்கு அகராதிகள் என்னென்ன பிற தமிழ் மேலை நாட்டு அகராதிகளாக இருந்தாலும் சரி, தமிழ் அகராதிகளாக இருந்தாலும் சரி, அதற்கான விளக்கங்களை எவ்வாறு கொடுக்கின்றன என்பதையும் நான் அந்த இயலில சொல்லியிருப்பேன். அப்புறம் இலக்கிய உருவங்களும் காட்சிகளும் அதில் எவ்வாறு இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற, உருக்காட்சியினில் காட்சி தர வேண்டும், அவ்வாறு கண்ணால் காணக்கூடிய உருவ பொருட்களை தெளிவாக காட்சிப்படுவதுதான் இந்த காட்சி தன்மைக்கு உருக்காட்சிக்குமான தொடர்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் உருக்காட்சி விளக்கங்கள், உருக்காட்சி விளக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிஞர்கள் தரக்கூடிய மேலை நாட்டு அறிஞர்கள் இமேஜ் என்ற சொல்லிலிருந்து உருவானதுதான் இந்த உருக்காட்சி அப்படிங்கிற சொல்லு. அந்த சொல்ல நம்ம தமிழ் இலக்கியங்கள்லயே உருக்காட்சின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆய்வேட்டுக்கு நான் தலைப்பையும் போட்டிருக்கிறேன். அப்புறம் அடைகளும் உருக்காட்சிகளும் எவ்வாறு துணை செய்யுது இந்த உருக்காட்சிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடை சினை உறுப்புகள் அடை சினை முதலென முறை மூன்றும் மயங்காமல் இந்த அடைவெற்றிகளும் வண்ணச்சினை சொல் இந்த முறை
பெரும்பான்மை அடைச்சொற்கள் தான் சங்க இலக்கியங்கள் முழுவதும் இருக்கும். அந்த அடைச்சொற்கள் வழியாக எப்படி உருக்காட்சியை நாம் இனம் கண்டு கொள்ளுதல் அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பேன். உவமையா இருந்தாலும் சரி, உருவமாக இருந்தாலும் சரி, மெய்ப்பாடு நோக்கு எல்லாமே ஒரு வகையான இந்த உருக்காட்சிக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு துணை நிற்கக்கூடியவை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த உருக்காட்சியோட தொடர்பு பற்றி நான் இந்த இயலப்புள்ளும் சொல்லியிருப்பேன். உயர் உருக்காட்சி இயக்கத்தின் வளர்ச்சி இது எங்க தோன்றுச்சு? 1904 அந்த காலகட்டங்கள்ல மேலை நாட்டுல உருவான கொள்கையாக இருந்தாலும் இது பிற்காலத்துல தமிழ்லையும் தோன்றி வளர்ச்சி பெற்றுச்சு. அதையும் ஒரு வகையில உருக்காட்சி இயக்கத்தின் வளர்ச்சியாக நம்ம கொண்டு வரலாம். உருக்காட்சியின் வகைப்பாடை பத்தி எல்லா அறிஞர்கள் சொன்ன விளக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருக்காட்சியின் இயல்புகள், உருக்காட்சியை கையாளுவதற்கான எதற்கெல்லாம் இந்த உருக்காட்சியை கையாண்டிருக்காங்க அறிஞர்கள் அப்படின்றதுக்கான காரணங்களையும் அதன் வகைகளையும் அதன் பயன்கள், இந்த உருக்காட்சியினால் வாசகராய நாம் பெறக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றதையும் இந்த இயல்ல முதல் இயல்ல விளக்கியிருப்பேன். அடுத்து இந்த உருக்காட்சி அகராதி விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்றை இன்னது என தெரிந்து கொள்வதற்கு உரிய புற அடையாள தோற்றம், புற வடிவ அமைப்பு, அல்லது ஒரு காட்சியை ஒரு காட்சி சார்ந்த உணர்வுகளை நேரடியாக மனதில் ஏற்படுத்துகின்ற மற்றொரு காட்சி அப்படின்னு கிரியாவின் தமிழ் அகராதி இருக்கு விளக்கம் தருது. அப்புறம் பிரின்ஸ்டன் கலைக்களஞ்சியம் பாத்தீங்க அப்படின்னா, பொறிகளின் வழியாக புற உலக புலனுணர்வு தூண்டுதல்களால் மனதில் எழும் பிரதிபலிப்பை உருக்காட்சி என்று வரையறை விளக்கம் சொல்றாங்க. இதுக்கு வரையறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கண்ணால் காண்பதன் மூலம் உள்ளத்தில் உருத்தோற்றத்தினை ஏற்படுத்துவது உருக்காட்சியாகும். இங்கு காட்சி என்பது மனக்காட்சியை குறிக்கும். ஐம்புல உணர்வுகளாலும் புலனாகும் மனக்காட்சி காட்சி உருவகம் அல்லது உருக்காட்சி எனப்படும். இது உளவியலுக்கும் இலக்கியத்திற்கும் பொதுவான சொல். ஐம்புலன்களுக்கும் காட்சியாவன எல்லாம் உரு எனப்படும். மனதிற்கு காட்சி எழுப்பதையும் உரு என்று சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு எஸ்ரா பவுன் சொல்லுவாரு. அவரே இன்னொன்று சொல்லுவாரு, அறிவானும் உணர்ச்சியானுமான ஒரு மனபாவனையை ஒரு நொடிப்பொழுதில் தெரிய காட்டுவதுதான் உருக்காட்சி. ஒரு ஓவியமோ சிற்பமோ தன்னை வேறுவித ஊடகங்களின் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு கவிதையாகும் என்று மேலைநாட்டு அறிஞர் எஸ்ரா பவுன் வந்து இதற்கான வரையறை, உருக்காட்சிக்கான வரையறையை சொல்லுவார். இப்படி அந்த இயல் முடிவுகள், இத அந்த தொடர்ச்சி அந்த இயல் முடிவுகள்ல இமேஜரி என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையாக உருக்காட்சி என்ற தமிழ் சொல் இலக்கியத்தில் ஆளப்படுகிறது. ஓவியம் மனக்கண் காணும் காட்சி, உருவக நிலை, உருவக தொகுதிகள், உருக்காட்சி, படிமம், கருத்தியல், வடிவம், படிம பிரயோகம், புலனுணர்வு சொற்காட்சி என்பன இமேஜரி என்பதை குறிக்கும் வகையில் தமிழறிஞர்களால் ஆளப்பட்டுள்ளன. உவமை, உருவகம் முதலிய அணிநலன்களும், ஒப்புமை, ஒப்புமையாக்கம், மறைக்குறிப்பு போன்ற அனைத்தும் உருக்காட்சியை உருவாக்க உதவுகின்றன. உருக்காட்சி இலக்கிய அலங்காரத்திற்காகவும் வெறும் ஒப்பனையாகவும் அமையாமல் கருத்து செறிவுகளை புலப்படுத்தும் கருவியாகவும் அமைகிறது. தொல்காப்பியரின் மெய்ப்பாடு என்னும் இலக்கிய கோட்பாடு உருத்தோற்றம் பற்றியதாகும். அடைகள் உருக்காட்சி உருவாக்கத்திற்கு பெரிதும் உதவுகின்றன போன்ற இந்த பொருட்களை காட்சிப்படுத்துவதும் உருக்காட்சியாக சேர்த்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு இந்த முதலியல் முழுக்க உருக்காட்சிக்கான விளக்கம், வரையறை, அறிஞர்கள் தரும் சான்றுகள் இவை எல்லாமே உருக்காட்சி விளக்கம் வரையறையாக அமைகிறது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, ஐம்பொறி உருக்காட்சிகள். ஐம்பொறி உருக்காட்சிகள்ல மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐந்து புலன் உருக்காட்சிகளை பற்றியான மெய்ப்பாடு உருக்காட்சிகள் அமைகின்றது. இதுல இந்த ஐம்பொறி உருக்காட்சிகள் அப்படின்னா, உடலில் உள்ள சினை உறுப்புகளையும் மெய்யினம் இதுல மெய் உருக்காட்சியில உடலில் உள்ள சினை உறுப்புகள் அனைத்தையும் குறிக்கும். இது பெரும்பான்மை எப்படி இந்த உருக்காட்சிப்படுத்துதல் தன்மை அமைந்திருக்கு அப்படின்னா, அதன் வண்ணத்தின் அடிப்படையிலும் இல்லது வடிவம் இல்ல தன்மை அதோட பண்பு அடிப்படையிலையும் உருக்காட்சியாக வகைப்படுத்தப்படுகிறது. மெய் உருக்காட்சியிலுமே நான் பாத்தீங்கன்னா, தலை, கூந்தல், முதல், முகம், தோல், கை, மார்பு, இடை, அல்குள், அடி, மேனே, அதாவது ஒரு தலைவியை வர்ணிக்கும் போது பெரும்பான்மை தலைவிக்கான வர்ணனைகள் தான் மிகுதியாக காணப்படுது. வர்ணிக்கும் போது முடி முதல் அடி வரை, அடி முதல் நுடி வரை, பாதாதி கேசம் கேசாதி பாதம் சொல்லுவோம் இல்லையா, இறைவனுக்கு சொல்லும் போது பாதாதி கேசமோ, தலைவிக்கு சொல்லும் போது மானிடருக்கு சொல்லும் போது
கேசாதிபாதம் அந்த அடிப்படையில தான் நான் இந்த தலை கூந்தல் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இப்ப ஒவ்வொரு இதா நம்ம பார்க்கலாம். இதுல தலை அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைக்கு சொல்லும் போது தலைவனோட தலை மிக குறைவான ஒரு சில பாடல்கள்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் புதல்வன், செவிலி, கட்டுவிச்சி போன்ற போன்றவர்கள் இந்த இப்ப தலைவனுக்கு சொல்லும் போது புன்தலை அவனோட இளமையான தன்மையை குறிக்கும் இடத்துல அந்த தலைவனுக்கும் புதல்வனுக்கும் புன்தலை அப்படின்னு குறிச்சிருக்கிறாங்க. கூந்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கூந்தல்ல வந்து செவிலி, கட்டுவிச்சி, தலைவிக்கான கூந்தலும் இருக்கு. அதுல இப்ப செவிலிய பாத்தீங்கன்னா அரிநரை கூந்தல், செய்முது செவிலியர் அப்படின்னு ஏன்னா நரைத்த கூந்தலை உடைய முதிர்ச்சியான செவிலியர் அப்படின்னு சொல்லுவ சொல்லக்கூடிய இடங்கள்ல அவளோட முதிர்ச்சி தன்மையையும் அங்கு புலப்படுத்துறாங்க. நரைத்த கூந்தலின் வழி அவளோட அந்த கூந்தல் வெண்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் காட்சிப்படுத்துறாங்க. உருக்காட்சின்னு சொன்னாவே நம்மளுக்கு காட்சிப்படுத்த தன்மை தான். அப்ப ஒவ்வொரு சொற்களின் வழியாக அவங்க எப்படி காட்சிப்படுத்துறாங்க, புலவர்கள் வந்து எவ்வாறு காட்சிப்படுத்துறார்கள் அப்படிங்கிறதுதான் இங்கே முக்கியம். அப்புறம் கட்டுவிச்சி கூந்தல் சொல்லும் போது சங்குமணியை கோர்த்தார் போன்ற வெண்மையான கூந்தலை உடையவள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வெண்மை நிறமும் நம்மளுக்கு புலப்படுது, அதன் வழியாக அவளோட முதிர்ச்சி தன்மையும் நம்மளுக்கு புலப்படுது. அதே மாதிரி தலைவிய சொல்லும் போதுதான் மிக அதிகமான இடங்கள்ல தலைவியோட வர்ணனை தான் அதிகமா இருக்கு. புயல் மாதிரியான கூந்தல், ஏன்னா மழை பெய்வதற்கு முன்பு மேகத்தின் கரிய நிறம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியான நிறத்துல தலைவியோட கூந்தல் இருந்துச்சு. இங்க அதோட திரட்சியும் வந்துருச்சு, அவளோட இளமைத்தன்மையும் வந்துருச்சு, கூந்தலோட நிறமும் நிறம் பண்பு ஏதாவது ஒண்ணு அடிப்படையா வச்சுதான் இந்த குருக்காட்சி தோன்றும் சொன்னோம் இல்லையா. அது மாதிரி திரட்சி, இளமை போன்ற நிறங்களின் அடிப்படையிலையும் இந்த கூந்தலை சொல்றாங்க. அப்புறம் கருநிற நீல மணியை ஒத்த கூந்தல், மணியே ரைம்பாள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அந்த நீல நிறம் போன்ற கூந்தலை உடையவள் அப்படின்னு அந்த கருமையான நிறத்திற்கு ஒப்பிட்டு தலைவியோட கூந்தலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மணல் போன்ற கூந்தல், யானையின் துதிக்கையை போன்ற கூந்தல், அப்புறம் பாத்தீங்கன்னா மயில் தோகையை போன்ற கூந்தலை உடையவள் அப்படின்லாம் தலைவியோட கூந்தலை பற்றி சொல்றாங்க. நுதல் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்மை, அதோட ஒளி பொருந்திய தன்மை, முதல் நெற்றின்னு சொல்லுவாங்க என்ன, ஒளி பொருந்திய தன்மைக்கும் அதை பிறை நிலவுக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. வானுதல், ஒண்ணுதல், திருநுதல், சுடர்முறை திருநுதல் அப்படின்னு அதோட ஒளி பொருந்திய தன்மை, தலைவியோட நெற்றி ஒளி பொருந்திய தன்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லுவதற்காக பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளோட அரை முதல் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரை எட்டாம் நாள் பிறை வடிவம் போல அவளோட நெற்றி இருந்தது அப்படின்னு அந்த உருக்காட்சிப்படுத்தி நிலவோடு ஒப்பிட்டு அவளோட நுதல சொல்றாங்க. அப்புறம் தாமரை மலர் போல இருந்ததா, முகம் பாத்தீங்க அப்படின்னா தலைவிக்கு தாமரை மலர் போன்று அலர்ந்திருந்ததாகவும் முழு நிலவை ஒத்து இருந்ததாகவும் அவளோட முகம் இங்கே குறிக்க உருக்காட்சியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தோல் பெரும்பாலும் பெரும்பான்மை தலைவிக்கு சொன்னா சிறுபான்மை, அதாவது தலை தோல் இந்த மார்பு போன்ற சிறுபான்மை இடங்களில் வந்து தலைவனோட தோளும் மார்பும் இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பெரும்பான்மை உருக்காட்சியாக இல்லாமல் நேரடியாக சொல்லக்கூடிய பொதுப்படையில் சொல்லக்கூடிய தன்மை தான் இங்கே இருக்குது. தலைவிக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மூங்கில் போன்ற வளவளப்புடைய தோள்களை உடைய தலைவி, அந்த வளவளப்பு தன்மைக்கு சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தொண்டி என்ன பனைத்தோல், அவளோட தோல் எப்படி இருந்துச்சு, தொண்டி நகரம் எப்படி சிறப்பாக இருந்துச்சோ அது மாதிரி வளப்பமுடைய தோல் அப்படின்னு சொல்வதற்காக தலைநகரங்களோடையும் இணைச்சு தோல் தலைவியோட தோல் வந்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆடவ தோல் சொல்லும் போது முழவு போன்று திண்ணிய தோள்களை உடைய ஆண் மகனை குறிக்கும் போது தோல் வந்து அங்கே உருக்காட்சிப்படுத்தப்படுது. அப்புறம் கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பெண்களோட கை மென்மைத்தன்மை வாய்ந்தது, அதனால என்ன பண்றாங்க காந்தல் போன்ற கைகளை உடையவள் அப்படின்றது சொல்றதுக்காகவும், காந்தல் போன்ற துடுப்பு போன்ற கைகளை உடையவள், மெல்லிய விரல் மெல்லிய மென்மைத்தன்மை, இதன் வழியாக அவளோட மென்மைத்தன்மையும் புலப்படுது, காந்தல் போன்ற சிவந்த கைகளை உடையவள் என்ற அந்த காட்சிப்படுத்துதலும் இங்கே இடம்பெறுகிறது. மார்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து வலிமையில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால மார்பு வந்து தலைவனுக்கு சொல்லும் போது மலை போன்ற வலிமை உடையவன் அப்படின்னு தலைவனுக்கு சொல்லும் போது சொல்றாங்க. தலைவுக்கு நிறைய மார்பு வர்ணனை இடம்பெறுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா கோங்கு மலர் முகை போன்று இருந்ததாகவும்,
அப்புறம் தாமரை மொட்டு போன்று இருந்ததாகவும் செப்பு குடத்தினை போன்று இருந்ததாகவும் தென்னங்குறும்பை மலை குமிழி கட்டிலோட கால் இணைப்பு போன்று இருந்ததாகவும் தலைவியோட மார்பு இங்கே உருக்காட்சிப்படுத்தப்படுகிறது. அப்புறம் இடை பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கிய சங்க இலக்கியத்துல கொடி போன்ற இடை மெலிய இடைன்னு சொல்லுவாங்க. கொடியன மின்னன அணங்கன யாதொன்றும் தெரியில்லா இடை, அதாவது கொடி கொடி மாதிரி இருக்குதா, மின்னல் மாதிரி இருக்குது, அணங்கு மாதிரி இருக்குது, அது இருக்கா இல்லையா, இடை இருக்கா இல்லையா என்ற தன்மை அங்கே இருக்கு. அப்ப மெலிந்த தன்மை, தலைவி மிகவும் மெலிந்த இடையை உடையவள், அதனோட நுணுக்கத்தையும் இங்கே புலவர்கள் ஆராய்ந்து உருக்காட்சி படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் அல்குல் அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாம்பு படம் எடுப்பதை போன்று அல்குல் இருந்ததாகவும் தேர்தட்டை போன்று அகன்ற வடிவம் உடையதாக இருந்ததாகவும் இப்படியான அல்குல் அல்குலுக்கு அவங்க பல உருக்காட்சிகளை தராங்க. அப்புறம் அடி பாத்தீங்க அப்படின்னா சிவந்த அடி, தலைவியோட அடி மென்மையா இருக்கு, அது சிவந்து இருக்கு, அதனால சேவடி என்றும் அவளோட மென்மை என பா நடக்கவே நட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளதான் சங்க தலைவி வந்து இருப்பான், அந்த எல்லையை விட்டு அவ போயிருக்க மாட்டான். அப்போ அந்த அதற்குள்ள நடக்கிறதுனால அவளோட தலைவியோட பாதங்கள் மிக மென்மையாக இருக்கு. அதை இன்னொன்னு சொல்லுவாங்க பாருங்க, நான் ஓடி களைத்த நாயின் நாக்கு போன்று இருந்ததாக, நாயோட நாக்கு எவ்வாறு மென்மையா இருந்துச்சோ அது மாதிரியான தலைவியோட அடி வந்து மிகவும் மென்மையாக இருந்துச்சு அப்படின்னு குறிக்கிறதுக்காக இப்படி பல்வேறு தலை முதல் மேனி அப்படின்னா சுணங்கு படர்ந்த மேனி, பசலை படர்ந்த மேனி அந்த மாதிரி குறிப்பிடப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் இந்த மேனி வர்ணனை உருக்காட்சி இடம்பெறுகிறது. இப்படி தலை முதல் மேனி வரை இடம்பெறக்கூடிய தலைவியின் உருக்காட்சிகள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. அடுத்து வாய் உருக்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில இரண்டு விதமா இதழ் பற்கள், அந்த இதழ்ல துவர் செவ்வாய் இதழ வந்து துவர் முறுக்க மலரை போன்ற சிவந்த நிறத்தை உடைய இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்வதற்காக அந்த இதழ்களை அந்த நிறத்தோடு ஒப்பிட்டு உருக்காட்சிப்படுத்திருக்காங்க. பற்கள்னு வரும்போது முல்லை மலருக்கும் கொற்கை முத்து போன்ற அந்த வெண்மை தன்மையை புலப்படுத்துவதற்காக முல்லை மாதிரி அரும் கூர்மையா இருந்துச்சு, இதுலயுமே கூர்மை இருக்கு ஒளி பொருந்திய தன்மை இருக்கு, அதையும் புலப்படுத்துறாங்க, நிறத்தையும் புலப்படுத்துறாங்க அப்படின்னு வரும்போது அந்த பற்களோட வெண்மை நிறம் கூர்மை தன்மை பளபளப்பு எல்லாமே இங்க வந்துருது. அப்போ தலைவின்னு சொல்லும் போது ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்கும் பற்கள் அப்படின்னு நம்மளுக்கு கண்முன்னே காட்சிப்படுத்தப்படுகிறது. இதுதான் அந்த உருக்காட்சியின் இயல்பு. அடுத்து கண்ணுன்னு வரும்போது கண் எதுக்கெல்லாம் இருக்காங்க, வண்ணம் வடிவம் அதோட குளிர்ச்சி பொருந்திய பண்பு கொள்ளும் தன்மையின் அடிப்படையில கண்களை உருக்காட்சிப்படுத்திருக்காங்க. இதுல வண்ணம் வடிவம் பெரும்பாலும் மலர்களோட ஒப்பிட்டு உருக்காட்சிப்படுத்திருக்காங்க. குவளை நெய்தல் நீளம் போன்ற மலர்களோட அந்த வண்ணங்க குவளை மலர் மாதிரி இருந்த கண்கள், நெய்தல் நெய்தல் நிலம் போன்ற நெய்தல் மலர் போன்ற கண்கள், நீல மலர் போன்ற கண்கள் போன்ற அந்த வண்ணத்தின் காரணமாகவும் வடிவத்தின் காரணமாகவும் பெரும்பான்மை மலர்களோட ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கயல், கயல்னா மீனோட பிறழ்ச்சி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தலைவியோட கண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் மானோட மருண்ட பார்வை எப்படி இருந்துச்சு அது மாதிரியான தலைவியோட கண்கள் இருந்தது. மாவடுவை கத்தியால் வெட்டப்பட்ட மாவடு எப்படி கருமை நிறம் பொருந்திய அந்த வெண்மை நிறம் காணப்பட்டதோ அதன் மாதிரியான தலைவியோட கண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளிர்ந்த பண்பு அப்படின்னு வரும்போதெல்லாம் மலைக்கண் முன்கண் அப்படின்னு வர இடங்களில் எல்லாம் பெரும்பான்மை தலைவியோட ஒரு துன்ப நிலையை குறிப்பிடக்கூடியதாக, பின்புலமும் சூழலும் இதற்கு ஒரு காரணம். அந்த தலைவியோட பின்புலத்தை சொல்லும் போது தலைவி பெரும்பான்மை தலைவனை விட்டு பிரிந்த நிலையில் அவள் கண்கள் வந்து நீர் படிந்த தன்மையாக இருக்கும், அதனால் அவள் அழுதுட்டு இருப்பா, அதனால் அந்த இடங்களை சுட்டி காட்டும் போது மலைக்கண் முன்கண் போன்ற அந்த வார்த்தைகளை அங்கே இடம்பெற செய்து உருக்காட்சியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வில் வேல் போன்ற படைக்கருவிகள், கொள்ளும் தன்மைக்குரிய படைக்கருவிகள் மாதிரி தலை கண்கள் இருந்துச்சு அப்படின்னு பூமி சொல்லும் போது அவளோட கண்களை ஒப்பிட்டு படைக்கருவிகளுக்கு ஒப்பிட்டு அந்த கொள்ளும் தன்மையை சுட்டி காட்டி உருக்காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் மூக்கு உருக்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கிய அகப்பாடல்கள்ல மூக்கு உருக்காட்சி இடம்பெறவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் ஒரே ஒரு சங்க இலக்கிய பாடல்கள்ல பேரு ஏன் இப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் சொல்லுவோம் மூக்குக்கு உருக்காட்சி மூக்குக்கு வந்து எல்பு நாசி அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம், ஆனா சங்க இலக்கியத்துல அதை கூட அவங்க பதிவு பண்ணல, மூக்குக்கான ஒரு எந்த வித செய்தியும் அங்கே இடம்பெறவில்லை.
ஒரே ஒரு இடத்துல பெண்கள் அலர்த்தூற்றும் நிலையில நச்சினை பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அதுவும் மூக்கின் உச்சி சுட்டுவிரல் சேர்த்து என்று அலர்த்தூற்றக்கூடிய நிலையில மட்டும்தான் அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து செவி உருக்காட்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதை ரெண்டு வகையில பிரிச்சிருக்கு. கேட்கும் தன்மை, அணிகள சிறப்பு என்ற அடிப்படையில ரெண்டு வகையா பிரிச்சிருக்கு. கேட்கும் தன்மை அடிப்படையில அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் எவ்வாறு இருக்கு, சூழலும் பின்னணியும் ரொம்ப முக்கியம் சங்க அகப்பாடல்கள்ல. அந்த வகையால யார் கேட்பா, அந்த கேட்கிற தன்மை யாருக்கு சென்றடையும் அப்படின்ற தன்மையில கேட்கும் தன்மை. அணிகள சிறப்பு அப்படின் பாருங்க, வாயுரை எழுந்திய வரிதுவில் காது, அவ வரிதுவில் காது பெரிய அந்த சங்க இலக்கியங்கள்ல காது வளர்க்கக்கூடிய தன்மை இருந்திருக்கு, அதைதான் வரிதுவில் காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்கும் தன்மை, அணிகள சிறப்பு என்ற ரெண்டு அடிப்படையில செவி உருக்காட்சியானது இடம்பெறுகிறது. இது மொத்த இயல் முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது இயலுக்கு சங்க அகப்படல்களில் தலைகீழ் பற்றிய நலம் பாராட்டுதல் மிகுதிய காணப்படுது. அத்தகைய நலம் பாராட்டுதலில் தலைவியின் முடிமுதல் அடிவரை அனைத்து உறுப்புகளும் உருக்காட்சியின் வழி விளக்கப்பட்டுள்ளன. தலைவன் கூற்றிலும் தலைவி கூற்றிலும் தோழி செவிலி ஆகியோர் கூற்றுகளிலும் தலைவியின் உறுப்பு நலன்கள் உருக்காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் தலைவியின் நலன்களை தலைவன் கூறுவதை சிறப்பிற்குரியது. அவ்வகையில் தலைவன் கூற்றில்தான் இவ்வுருக்காட்சிகள் மிகுதியாக இடம்பெற்றுள்ளன. ஆயினும் தலைவன் தலைவியின் நலச்சிறப்பை தலைவியிடம் நேரே கூறுவதில்லை. எப்பப்பெல்லாம் கூறுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவன் தன் நெஞ்சிற்கும் பாங்கனுக்கும் கேற்பாகனுக்கும் கூறிய நிலையில் தான் இந்த உருக்காட்சிகள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. இவற்றிலும் தன் நெஞ்சிற்கு சொல்லும் சூழல் தான் மிகுதியாக உருக்காட்சிகள் அமைந்திருக்கு. அகப்பாடல்களில் தலைவியின் உறுப்பு நலன்களை உருக்காட்சிப்படுத்தும் இடங்கள் அனைத்தும் அழகுணர்ச்சி வெளிப்பாடாகவே உள்ளன. புலவர்கள் தலைவியின் உறுப்பு நலன்களை பாடல்களில் படைத்து உருக்காட்சிப்படுத்துவதன் வழி அகப்பாடல்களின் மாந்தர்களின் அகமாந்தர்களின் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தியுள்ளனர் என்பது இங்கே புலனாகிறது. அடுத்து மூணாவது இயல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்புலன் உருக்காட்சிகள். இந்த ஐம்புலன் உருக்காட்சிகளையும் ஐந்து வகையான காட்சி புலன், கேள்வி புலன், நுகர்வு புலன், நுகர்வு புலன், ஊற்று புலன் என்ற ஐந்து புலன்களின் வழியாக முதலில் சொன்னது வந்து ஐம்பொறிகள் மெய்வாய் கண்முக்கு செய்தி, இது ஐம்புலன் அவற்றின் வழியாக வெளிப்படக்கூடிய காட்சித்தன்மை, அதை மட்டும் உணர்வுகள் சார்ந்த காட்சித்தன்மையை பதிவு பண்ணியிருக்குது. இப்ப காட்சி புலன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை காட்சிப்படுத்துவது இயற்கை காட்சி புல உருக்காட்சி. இது பெரும்பான்மை இயற்கை சார்ந்த பொருட்கள் தான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இயற்கைன்னா ஞாயிறு, நிலவு, விண்மீன், மின்னல், வானவில், மழை, மேகம், மழை, அருவி, சுனை, ஆறு, கடல் போன்ற இயற்கை சார்ந்த காட்சி பொருட்கள் இங்கே மிகுதியாக இடம்பெறுது. இதுல ஞாயிறு எப்படி, ஞாயிறு வந்து எப்படி, நிலவு எப்படி இருந்துச்சு, மேகம் எப்படி அதோட தன்மை, அவரை பூ போன்ற மேகம், பஞ்சு குவியலை குடித்து வைத்தார் போன்ற மேகம், அப்படி போன்ற மேகங்களுக்கு விசும்பில் வானவில் எல்லாம் சொல்லும் போது விசும்பில் எய்யா வரிவில் வில்லு மாதிரி இருந்துச்சு, அதாவது ஒரு அம்பை எய்யாத வில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முத்துக்கள் உதிர்ந்தது மாதிரியும் பளிங்கினை சொறிவது மாதிரியும் முத்துக்களை முத்துக்குவியலை எப்படி குவிச்சு வச்சா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, ஆலங்கட்டி மலையை சொல்லும் போது தரையில் உதிர்ந்து கிடக்கு இண்டங்கொடியின் பூக்கள் வெள்ளிய பூக்கள் வந்து உதிர்ந்து கிடக்கிற மாதிரி ஆலங்கட்டி மலைகள் உதிர்ந்து கிடந்துச்சு அப்படின்னா அதோட வெண்மைத்தன்மை இதையும் சேர்த்து சொல்றாங்க புலவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் அந்த ஆறு கடல் சுனைலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எறும்பு துளைத்த குழிகள் மாதிரி இருந்துச்சு, சுனை தேன் பெய்து வைத்த கொள்கலை மாதிரியும் வெட்டி வைத்த பனை முங்கு மாதிரியும் பறையின் நடுக்கண் எப்படி இருக்குமோ அதன் மாதிரியும் இருந்துச்சு, அந்த வட்ட வடிவத்தை சொல்லும் போது அதனுடைய வடிவத்தையும் சேர்த்தே சொல்றாங்க. அப்புறம் ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு ஊர்ந்து செல்வது மாதிரி இருந்துச்சு ஆறு, ஆறை சொல்லும் போது அப்படி உருக்காட்சி. இந்த உருக்காட்சிகளின் வழியாக நாம் அந்த சங்க இலக்கிய பாடல்கள் உருக்காட்சியின் வழியாக காணும் போது இன்னும் அதோட சிறப்புகளை நம்மால உணர்ந்துக்க முடியுது. கடலோட நிறம், பரப்பு, முழக்கம் எல்லாமே எப்படி கடல் எப்படி இருந்துச்சு, மணல் வந்து நிலவு கோத்தன்ன வெண்மணல் மணல் சிதறி கிடக்கிறத கூட சங்க இலக்கியம் அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறது. அடுத்து கேள்வி புல உருக்காட்சி அப்படின்னு பார்க்கும்போது
இயற்கை ஒளி உருக்காட்சிகள், செயற்கை ஒளி உருக்காட்சிகள். இயற்கையாக நிலம், நீர், தீ, காற்று, வானம், பறவை, விலங்கு, மனிதர்கள் எழுப்பக்கூடிய ஒளி, இவையெல்லாம் இயற்கையாக எழுப்பக்கூடிய ஒளிகள். இந்த ஒளிகளின் வாயிலாக உருக்காட்சியை எவ்வாறு புலவர்கள் படைத்திருக்கிறாங்க? மனிதனால் செயற்கையாக செய்யப்படக்கூடிய இந்த முரசு ஒளி, பறை, யாழ், மணி, இன்னும் பல இசைக்கருவிகளோட ஒளிகள் எவ்வாறு உருக்காட்சியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதன் வாயிலாக அந்த பின்புலம் எவ்வாறு அமைந்திருந்தது, உருக்காட்சியின் வாயிலாக அந்த பின்புலத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அந்த பின்புலத்தையும் பார்த்தாதான் நம்மளுக்கான அந்த முழுக்க உருக்காட்சியினோட முழு பலனையும் நம்மளால அனுபவிக்க முடியும். அப்ப இந்த கேள்விப்புல உருக்காட்சியின் போது ஒளிகளின் மூலம் ஒரு பொருளை ஆழ்ந்து பொருள்பட விளக்குவது கேள்விப்புல உருக்காட்சி. ஒளி வாயிலாக மட்டும் அந்த உருக்காட்சியை உணர்த்துவது. இதன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நுகர்வு புல உருக்காட்சிகள். நுகர்வு புலம் அப்படின்னாவே நம்ம நாவினால் நுகரக்கூடிய உணர்வு, அது அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காப்பு, கைப்பு என்ற அறுசுவை இருக்கு இல்லையா, அந்த சுவைகளின் வழியாக நம்ம அந்த உருக்காட்சியை பயன்படுத்தி அதன் பின்புலத்தை அறிந்து கொள்ள செய்வது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த புளிப்புக்கு பாத்தீங்க அப்படின்னா முளிதையில் பிசைந்த காந்தல் மெல்விரல், அதோ அந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த சமைக்கவே தெரியாத ஒரு தலைவி அவள் புதிதாக ஒரு புளிக்கறியை செய்கிறாள். அவள் சமைத்த உணவை கணவன் என்ன பண்ற, இனிது என உண்டலின். இப்படி அந்த சுவைகளின் வாயிலாக அந்த தலைவியோட பின்புலத்தை இல்ல அந்த அகமாந்தர்களோட பின்புலத்தை உணர செய்வது. அதுக்கப்புறம் கல்லின் சுவை. இங்க கல்லின் சுவைங்கிறது அந்த சங்க இலக்கியங்கள்ல கல் எல்லாம் பயன்படுத்திருக்காங்க இல்லையா, அந்த சுவை எப்படி இருந்தது, அதன் வாயிலாக அந்த பின்புலம் எப்படி இருந்தது. அப்புறம் இறைச்சி உணவு. இறைச்சி உணவு அந்த விலங்கினங்களை கொன்று அந்த இறைச்சியை எவ்வாறு சமைத்து சாப்பிட்டாங்க, அந்த சமைத்து சாப்பிடும் போது அவங்க உணர்வுகள் எப்படி இருந்தது, இதைத்தான் இந்த நுகர்வு புல உருக்காட்சிகளை காட்சிப்படுத்தி காட்டுகின்றன. அடுத்து முகர்வு புல உருக்காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இரண்டாக பகுத்திருக்கு, இயற்கை மனம், செயற்கை மனம். இயற்கை மனம் அப்படின்னு மனிதன் தான் நுகரும் பொருட்களை நுகரும் மூக்கினால் நுகரக்கூடியது முகர்வு புலம். இதுல மனிதன் தான் நுகரும் பொருட்களை சிறப்பான சொல்லாட்சியினால் உண்மையாகவும் ஆழமாகவும் விளக்குவது நுகர்வு புலம். இதுல இயற்கை மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்கள், செடி, சந்தனம், சோலைகள், கனிகள், இவற்றின் வாயிலாக பெறக்கூடிய நுகரக்கூடிய நுகரக்கூடிய அந்த மனத்தினை இயற்கை மனம் என்றும், செயற்கையாக நன் செயற்கையா அந்த புலால் நாற்றம், இது நீர் நீர்த்துறை வந்து புலால் நாற்றமாக விளங்குவது, விலங்கு பறவைகள் போன்ற இறந்துபட்ட நிலையில் அது எப்படி புலால், இதெல்லாம் வந்து நன்னாற்றம் தீநாற்றம் இயற்கையாக எழுகக்கூடிய நரும்புகை போன்றவை நன்னாற்றத்திலும், இந்த புலால் நாற்றங்களை எல்லாம் தீநாற்றத்திலையும், இந்த செயற்கை மனத்துல இரண்டாக பகுக்கப்பட்டு உருக்காட்சி படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்து ஊற்றுக்குள உருக்காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணு தன்மை உணர்வு, இல்ல வெம்மை உணர்வு. தன்மைங்கிறது குளிர்ச்சி, வெம்மைங்கிறது நம்மளுக்கு பாலை நிலங்கள்ல பெரும்பான்மை வெம்மை உணர்வு தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த தன்மையில அருவி, சந்தனம் போன்றவற்றின் அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, அருவி அருவியில குளிக்கும் போது ஒரு குளிர்ந்த தன்மை, சந்தனத்தை உடம்பில் பூசும் பொழுது ஏற்படுகின்ற அந்த குளிர்ந்த தன்மை, வெயில்ல இருந்து வந்துட்டு இந்த மரநிலையில ஒதுங்கும் போது ஏற்படக்கூடிய அந்த தன்மை எப்படி இருந்தது, இதெல்லாம் ஒரு தன்மை உணர்விலையும், பாலை நிலம் போன்ற பெஞ்சுரம் அருஞ்சுரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, பாலை நிலத்தை கடக்கும் போது அந்த வெம்மை உணர்வு மனிதனை எப்படி எல்லாம் வாட்டி வதைத்தது என்பதை வெம்மை உணர்வுகளிலும் சேர்த்து உருக்காட்சி உருக்காட்சியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொழுதுகளும் ஊற்றுப்புல உருக்காட்சி உணர்வுகளும். இந்த பொழுதுகள் சிறு பொழுது பெரும் பொழுது இருக்கு இல்லையா, அந்த பொழுதுகள் கூட மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பின்புலத்தை உருவாக்குவதாக இருக்கிறது. அதன் வாயிலாக இந்த உணர்வுகள் எப்படி அகமாந்தர்களோட உணர்வுகள் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த உருக்காட்சியின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பையுள் மாலை, புலம்புகள் அருளில் மாலை, இதெல்லாம் சொல்லும் போதே இப்ப புலம்புகள் அருளில் மாலை அப்படின்னு சொல்லும் போது அந்த மாலைக்கு என்ன இல்ல அருளே இல்ல, தலைவன் என்னை விட்டு பிரிந்து போயிட்டான், அந்த மாலை என்னை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை அடைமொழியை சொல்லும் போதே ஒவ்வொரு அடையும் சொல்லும் போதே பையுள் மாலை, புலம்புகள் மாலை, அருளில் மாலை அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த பின்புலத்தை உணர்ந்துக்க முடியுது. இது இந்த உருக்காட்சியின் வழியாக தான் இந்த அனைத்து உத்திகளையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கவிஞர் தம் படைப்புகளில் பெரும்பகுதி காட்சிப்புல உருக்காட்சிகளாகவே அமைந்துள்ளன.
பொதுவாக அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை காட்சிப்படுத்தி காட்டுவது காட்சிப்புல உருக்காட்சியாகும். ஒலிகளின் மூலம் ஒரு பொருளை ஆழ்ந்த பொருள்பட விளக்குபவை கேள்விப்புல உருக்காட்சிகளாகும். காட்சி, கருத்து, சுவை முதலியவற்றை சுவை உணர்வோடு தொடர்பு படுத்தி உணரச் செய்வதும் ஒரு கருத்தினை விளக்க ஏதேனும் சுவை உணர்வுடன் இணைத்து கூறும் முறையும் நுகர்வு புல உருக்காட்சி எனப்படும். மனிதன் தான் நுகரும் பொருட்களை சிறப்பான சொல்லாட்சியினால் உண்மையாகவும் ஆழமாகவும் விளக்குவது நுகர்வு புல உருக்காட்சியாகும். மெய்யுணர்வின் மூலமாக மனித மனத்தின் ஆழத்தில் தோன்றிய இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை சிறப்பாக எடுத்துரைப்பது தொடுபுல உணர்வு அல்லது ஊற்றுப்புல உருக்காட்சி எனப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான்காவது எல்லாம் ஐம்பூத உருக்காட்சிகள். இந்த ஐம்பூத உருக்காட்சிகள்ல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று ஐந்து வகையாக பகுக்கப்பட்டிருக்கு. இதுல இப்ப அடுத்த நில உருக்காட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நில உருக்காட்சிகள்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை திணைக்குமான உருக்காட்சிகள் புலவர்களால் காட்சிப்படுத்தப்படுகிறது. இப்ப குறிஞ்சி நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்கு வரை அடுக்கம், கோடியர் நெடுவரை, மணி நெடும் குன்று போன்ற அந்த வானலாவிய உயர்ந்த நெடுக்குன்றுகளை பற்றி பேசியிருக்கிறது. முல்லை நிலத்துல பாத்தீங்கன்னா முல்லை நிலம் சார்ந்த அந்த ஒழுக்கத்தை முழுக்க முழுக்க தலைவிக்கும் பருத்திக்குமான அந்த வேறுபாட்டை பின்புலமாக வைத்து உருக்காட்சிப்படுத்தியிருப்பாங்க. மருத நிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதம், நெய்தல், பாலை இதெல்லாம் அந்தந்த நிலம் சார்ந்த பின்பகுதிகள் பின்புலங்கள் இடம்பெற்றிருக்கும். பாலை நிலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நெடுநீர் அற்ற நிழலில் ஆங்கன் அருஞ்சுர கவலை, அந்த பாலை நிலத்துல நடைபெறக்கூடிய கொடுமை தன்மையும் அந்த நிலம் சார்ந்த பின்னணியும் அங்கே நில உருக்காட்சியாக இடம்பெற்றிருக்கும். அடுத்து நீர் உருக்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் நிறத்தின் தன்மையை பொறுத்தும் வடிவம் தன்மை வடிவம் போன்றவற்றை பொறுத்தும் நீர் உருக்காட்சி இடம்பெற்றிருக்கிறது. நீலமணி போன்ற கரிய நிறமுள்ள நீர்பரப்புடைய கடற்கரை போன்று அந்த நீல நிறத்திற்காகவும் இல்ல அல்லது இந்த செம்புள பெயல் நீர்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலத்தோட விலகக்கூடிய தன்மையை பொறுத்து நீரானது நிறம் மாறக்கூடியது, அதன் அடிப்படையிலும் இந்த நிறத்தன்மை சொல்லப்பட்டிருக்கிறது. அது வடிவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழம், அகலம், பரப்பு அதன் அடிப்படையில குண்டு நீர், இளஞ்சி, நெடுநீர், பொய்கை, விரிநீர், பனிநீர், பெருநீர், தன்புணல், இந்த மணி நீர் போன்றவையெல்லாம் அதன் ஆழம், அகலம் அதோட பண்பு அடிப்படையிலையும் தன்மை அடிப்படையிலையும் இங்கே நீர் உருக்காட்சியானது இடப்படுகிறது. அடுத்து பாத்தீங்க காற்று உருக்காட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து வர தென்றல், தென்றல், வாடை, கொந்தல், கோடை என்று நான்கு பிரிவாக பிரிச்சிருக்கு. இதுல தென்றல் வந்து இனிமையாக வீசக்கூடியது. இப்ப தென்றல் காற்று வீசும்போது இனிமைத்தன்மையும் மென்மைத்தன்மையும் அதனோட அந்த அடை சொல்லும் போதே தெரியும். நறுஞ்சினை தென்றல், ஐந்து வரல் அசைவலி, தேனிமிர் தென்றல் அப்படின்னு சொல்லும் போதே அது இனிமைத்தன்மை உடையதாக அதன் பின்புலம் அமைக்கப்பட்டிருக்கும். வாடை வந்து வாடை எப்பவும் வருத்தக்கூடியதாக இருக்கும். தலைவன் தலைவியை பிரிந்த நிலையில் வாடை காற்று எவ்வாறு வருத்தம் தரக்கூடியதாக தலைவிக்கு இருந்தது அப்படின்ற அந்த பின்புலத்தையும் இணைச்சு பெரும்பான்மையான பாடல்கள் சொல்லியிருப்பாங்க. கொண்டல் காற்று, கோடை காற்று, கோடையெல்லாம் வரும்போது அந்த பெரும்பான்மை பாலை நில பின்புலம் தான் கோடை காற்றுல இடம்பெற்றிருக்கும். இவ்வாறு இந்த நான்கு தன்மைகளின் மூலமாக காற்றின் இயல்புகளின் வழியாக அக மாந்தர்களோட ஒழுக்கங்களையும் பின்புலமாக அமைத்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாய உருக்காட்சி. இதுல பாத்தீங்க நிலவு, ஆகாயத்தில் இடம்பெறக்கூடிய இந்த நிலவு, கதிரவன், விண்மீன் எல்லாம் எப்படியெல்லாம் உருக்காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த தையி நின்ற தன் பெயர் கடைனால் வியங்கு கதிர் கறந்த வாடை வைகரை விசுங்கு உரிவது போல் வியலிடத்து ஒழுகி மங்குள் மாம்பளை தென்புலம் படரும். முன்பணி காலத்துல தை மாத கடைசியில் இந்த வாடை காற்று எப்படி வீசுது, அதுல இந்த ஆகாய காலையில் கதிரவனை தெளிவாக காண முடியல அந்த நேரத்துல. அப்போ இந்த மேகக்கூட்டங்கள் வாடை காற்றால் தென்கிழக்கு தென் திசைக்கு தள்ளப்படுது. அப்போ இந்த வடக்கிலிருந்து வந்த மேகம் தெற்கே பெயரும் அந்த காட்சியானது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்ணிடமிருந்து தன் தோளினை உரிப்பது போன்ற தோற்றம், அந்த கதிர மேகக்கூட்டம் விரிப்பது தோல் உரிப்பது போன்று இருக்கு. அந்த மேக நகர்ச்சியை வந்து தோல் உரிவது போன்று இடம்பெற்றிருப்பதாக வர்ணித்து அந்த உருக்காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதன் வழியாக அந்த ஒழுக்கத்தை பின்புலத்தை சொல்லியிருப்பாங்க. இப்படி அந்த ஆகாய உருக்காட்சியில் நிலவு, கதிரவன், விண்மீன் போன்ற ஆகாயத்தில் காணப்படக்கூடிய
இந்த பொரு இந்த உருக்காட்சிகளை எல்லாம் இடம் பெறுகிறது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு உருக்காட்சி. நெருப்புல பத்துங்க பாத்தீங்கன்னா பற்றி எரியும் நெருப்பானது இங்கே சொல்லப்படுகிறது. எதற்கு அப்படின்னா அலர்த்தூற்றும் தன்மை எவ்வாறு விரைவாக பரவுகிறதோ அது மாதிரி இந்த நெருப்பு வந்து மிக விரைவாக எரியக்கூடியது. இது நெருப்பு எவ்வாறு விரைவாக எரியுமோ அது மாதிரி அலர் வந்து மிக விரைவில் பரவக்கூடிய தன்மை உடையது என்பதை சொல்வதற்காக இந்த நெருப்பு உருக்காட்சியானது சங்க இலக்கிய அகப்பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்க புலவர்கள் ஐந்திணைகளை உருக்காட்சிப்படுத்தி இருப்பதன் மூலம் அந்தந்த நிலத்திற்குரிய இயற்கை வளங்களையும் மண்ணின் தன்மைகளையும் சொல்லோவியமாக தீட்டி வாசகர்களையும் காண செய்துள்ளனர். அந்தந்த நிலங்களின் தன்மைக்கு ஏற்றவாறும் அகப்பொருள் ஒழுக்கம் புலப்படுமாறும் புலவர்கள் அழகாக காட்சிப்படுத்தியுள்ளனர். நீரின் நிறம் ஆழம் மென்மை எனக்கு யாரோ யுவர் பிரசன்டிங் எவ்ரி ஒன் வருதே இல்ல இல்ல வராது ஆமா ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோம் எனக்கு பிபிடி தெரியல உங்களுக்கு தெரியாத பிபிடி தெரியாது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இருக்குது ரெண்டு பேர் தானே இல்ல இவ்வளவு நேரம் தெரிஞ்சது எனக்கு பிபிடி இல்ல மறுபடியும் மறுபடியும் வரேன் தெரியுதாப்பா தெரியுது இந்த நான்காம் இயலோட முடிவுகள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா சங்க புலவர்கள் ஐந்திணைகளை உருக்காட்சிப்படுத்தி காட்டியிருப்பதன் மூலம் அந்தந்த நிலத்திற்குரிய இயற்கை வளங்களையும் மண்ணின் தன்மைகளையும் சொல்லோவியமாக தீட்டி வாசகர்களையும் காண செய்துள்ளனர். அந்தந்த நிலங்களின் தன்மைக்கு ஏற்றவாறும் அகப்பொருள் ஒழுக்கம் புலப்படுமாறும் புலவர்கள் அழகாக காட்சிப்படுத்தியுள்ளனர். நீரின் தன்மை நீரின் நிறம் ஆழம் மென்மை தன்மை போன்ற பல்வேறு இயல்புகளையும் அவற்றில் வாழும் உயிரினங்களின் இயல்புகளையும் இவ்வுருக்காட்சியினால் விளக்கியுள்ளனர். காற்று அதன் வீசுகின்ற தன்மைக்கு ஏற்றவாறு மனிதனின் இன்ப துன்ப நிகழ்வுகள் அமைகின்றன. தெஞ்சலும் கொண்டலும் இனிமையாகவும் வாடையும் போடையும் வருத்தும் தன்மையுடையதாகவும் கவிஞர்களால் அதன் இயல்புகளுக்கு ஏற்றவாறு உருக்காட்சி படுத்தியுள்ளார்கள். ஆகாயத்தில் காணப்படும் நிலவு கதிரவன் விண்மீன் இடி போன்றவற்றின் இயக்கங்களையும் அதன் தன்மை பண்புகளையும் குறித்துள்ளனர். வானின் நீல நிறம் மேகக்கூட்டங்களின் செயற்பாடு அந்தி நேர செவ்வானம் போன்ற காட்சிகளையும் புலவர்கள் வர்ணித்துள்ள விதத்தால் அவர்கள் இயற்கை மீது கொண்ட காதலையும் கற்பனையாற்றலையும் அறிந்து கொள்ள முடிகிறது. நெருப்பின் சுட்டரிக்கும் தன்மை வெம்மைத்தன்மை வாடையின் கோடையிலிருந்து கொடுமையிலிருந்து நீங்க நெருப்பை உண்டாக்கி குளிர்காயும் தன்மை போன்றவற்றையும் அலர்தூற்றும் நிலைக்கு நெருப்பை உண்மையாக பயன்படுத்தியுள்ளமையால் அதன் விரைவு கொடுமை அழிவு போன்ற இயல்புகளையும் உருக்காட்சியின் வழி உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்த அஞ்சாவது இயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிற இயற்கை உருக்காட்சிகள். இந்த பிற இயற்கை உருக்காட்சிகள்ல நிலைத்திணை வளர்வன இயங்கு திணைகள். இந்த நிலைத்திணை வளர்வன அப்படின்றதுல வித்து பயிர் செடி கொடி காய் கனி கரும்பு மலர் போன்ற நிலைத்து வளரக்கூடிய உயிர்கள் எல்லாமே இதுல வந்துடும். இதுல சினைப்பசும் பாம்பின் சூழ் முதுவண்ண கடைத்த கரும்பின் கூம்புபொதி அவளன்று பச்சை பாம்பு தலைவி கருவுற்றுக்க நிலைக்கும் திரண்ட அந்த கரும்பு ஆனது பச்சை பாம்புக்கும் அந்த தலைவி ஒப்பிட்டு அந்த உருக்காட்சி படைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செடி அனைத்து வகையான இது ஒன்னொன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா வகையான செடி கொடி மரங்கள் மலர்கள் எல்லாத்துலயுமே இந்த பின்புலம் இருக்கும். எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் உருக்காட்சிகளாக அக ஒழுக்கத்தோட தொடர்பு படுத்தி உருக்காட்சி படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இயங்கு திணைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயங்கு திணைகள்ல நீர் வாழ்வன நீரிலும் நிலத்திலும் வாழ்வன ஊர்வன விலங்குகள் பறவைகள் போன்ற அனைத்து வகையான விலங்குகள் பறவைகளுக்கெல்லாம் சொன்னீங்கன்னா இந்த விலங்கு
யானையோட காது சிறுகன் பெருங்கல்லு காது எப்படி இருந்துச்சு அப்படின்னா தாமரை இலை மாதிரி இருந்துச்சு, சேம்பின் இலை மாதிரியும் தாமரை இலை மாதிரியும் யானையோட காது இருந்துச்சு. தந்தம் பாத்தீங்க அப்படின்னா கூரிய நுனியுடைய வெண்கோடு போன்று இருந்தது. கொம்பு அப்படின்னா மூங்கில் முனை போன்று காணப்பட்டது. தாழை அரும்பு போன்று காணப்பட்டது. கால் வந்து உரல் மாதிரியும் துடி மாதிரியும் இருந்தது என்று பல வகையான, நான் இது ஒரு சான்றுக்காக சொல்றேன், எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இதே மாதிரியான ஒவ்வொரு சான்று அங்கே இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இயல் முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐவகை நிலங்களில் வாழ்ந்த மக்கள் இயல்புகளை பற்றி, மக்கள் இயற்கையை பற்றி அறிந்திருந்தவர்களாகவும் இயற்கையின் பால் நுண்ணறிவு உடையவர்களாகவும் திகழ்ந்துள்ளனர் என்பதனை உணர முடிகிறது. ஐந்தினை நிலங்களிலும் நிலைத்தினை வளர்வன மிகுதியாக காணப்படுகின்றன. புலவர்கள் தாம் கண்ட செடி கொடி பயிர் மலர்கள் மரங்கள் காய்கனிகள் போன்றவற்றின் வண்ணம் வடிவம் ஆகியவற்றில் பெரிதும் ஈடுபாடு கொண்டுள்ளனர். இவ் இயற்கை பொருட்களின் வழி சங்க மக்களின் அக வாழ்க்கையை குறிப்பால் உணர்த்தவும் உருக்காட்சி உத்தியை பயன்படுத்தியுள்ளனர். இயங்கு திணைகளை சார்ந்த உயிரினங்களான நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, நீரிலும் நிலத்திலும் வாழ்வன, தவழ்வன, ஊர்வன, நான்கு கால்களால் நடப்பன, பரப்பன போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் அடங்கும் உயிரினங்களை பழந்தமிழ் புலவர்கள் கூர்ந்து கவனித்து அவற்றை அகப்பொருள் நுவல்தலில் உவமை கூறுவதற்கும் உள்ளுரை இறைச்சி கூறுவதற்கும் பயன்படுத்தி தகுந்த சொல்லோபியங்களால் உருக்காட்சியாக பயன்படுத்தியுள்ளனர். மொத்த இயலோட ஆய்வு முடிவுகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலம் காலம் கருப்பொருள் ஆகியவற்றின் சொல்லோவியங்களாக அமையும் இயற்கை வர்ணனைகள் சங்க அகப்பாடல்களில் அக மாந்தர்களின் உணர்வினை எழுதி காட்டும் கலன்களாக பொருந்துகின்றன. அவ்வர்ணனைகள் பல அடைகளால் ஆக்கப்பெற்றுள்ளன. இயற்கையின் எழில் கோலங்களை வாசகனின் புலனுணர்விற்கு அணித்தாக்கும் பணியை இந்த அடைகள் சிறப்படைய செய்கின்றன. சங்க அகப்பாடல்களில் வர்ணனையை ஆக்கும் அடைகள் பல குறிப்புடையவை சில பண்பு அடைகள். இவை வர்ணிக்கப்படும் பொருட்களின் இயல்பை இயல்பின் பன்முக நிலையை புலவன் உணர்வு உருக்காட்சிகளின் வாயிலாக புலன் உணர்வு உருக்காட்சிகளின் வாயிலாக வாசகர் முன் நிறுத்தி காட்டுகின்றன. சூழல் அல்லது பின்னணி என்பது சங்க அக இலக்கியத்திற்கு உரித்தான ஒன்று. அனைத்து அகப்பாடல்களும் கூற்று அடிப்படையில் இருப்பதால் நாடக காட்சி போன்று பாடல்களை விளங்கி கொள்ள முடிகிறது. இதன் வாயிலாக பாடலின் மெய்ப்பொருளையும் அறிய முடிகிறது. புலவர்கள் தாம் கருத நினைப்பதை கருப்பொருட்களின் வழியில் குறிப்பு பொருளாக அமைத்து உருக்காட்சிப்படுத்தி இருப்பது கண்டுணர்ந்து அனுபவிக்கும் பொறுப்பு வாசகனிடமே உள்ளது. சங்க அக இலக்கியங்களில் படைப்பாளியின் பாத்திர மனநிலைகளை உருக்காட்சிகளின் வழி நன்கு உணர முடிகிறது. அகப்பாடல்களில் அகத்தினை மாந்தர்கள் சமூக கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டும் அதே வேளையில் சமூகத்தோடு முரண்படாமலும் தத்தம் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு தம்மோடு உள்ள இயற்கை வளங்களை உருக்காட்சிகளாக பயன்படுத்தி வாசகனையும் உணரச் செய்துள்ளனர் என்பதனை அறிய முடிகிறது. புலவர்கள் அகப்பாடல்களில் அக உணர்வுகளை வெளிப்படுத்தும் இடங்களில் அழகியலோடும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இடங்களில் பொருள் புலப்பாட்டு உத்தியுடனும் தொடர்பு படுத்தி உருக்காட்சிப்படுத்தியுள்ளனர் என்பது இவ்வாய்வின் வாயிலாக தெளிவுறுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இறுதியா மேலாய்வு களங்கள் அப்படின்றப்போ இது சங்க அகப்பாடல்களுக்கு மட்டுமே இந்த உருக்காட்சி பொருந்தாது. இதுல புறப்பாடல்களையும் பார்க்கலாம், பத்தி இலக்கியங்களை பார்க்கலாம், சிறுகதைகள் எல்லாத்திலையுமே இந்த உருக்காட்சி இயல்பை பொருத்தி பார்க்கக்கூடியதாக அமைகிறது. நன்றி.